வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் ஹோம் கிளாஸு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது நிறைய பேர் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒரு வெரி ரொம்ப போரா இருந்ததுனால தான் எனக்கு ஈவினிங் செஷன் கொடுக்க முடியல நேற்றுக்கு அதான் இன்றைக்கி நான் தரேன் சரிங்களா பிவை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் யாருக்காக இங்கே இருக்கிறீர்கள் யாருக்காக அப்படின்னா ஃபார் ஹோம் கரெக்டா ஃபார் ஹோம் இதுக்கு அடுத்தது என்ன வரணும் பி வர்பு வரணும் இல்லைன்னா ஆக்சிலரி என்பது பி வேர்பு ஓகேவா நீங்கள் என்பது சப்ஜெக்ட் அப்ப யூங்கிற சப்ஜெக்டுக்கு வந்து ஆர் அல்லது வேறுங்கிறது தான் பி வேர்பு இருக்கிறீர்கள் என்பது பாஸ்டன்ஸ் ஸோ மன்னிக்கணும் இருக்கிறீர்கள் என்பது இருந்தீர்கள் என்பது டென்ஸ் இருக்கிறீர்கள் என்பது பிரசன்டென்ஸ் கரெக்டா பண்றோம் ஓகே ஏன்னா பிரசன்டென்ஸ் யூ போடுங்க ஹியர் யாருக்காக இங்கே இருக்கிறீங்க இது வந்து பிவர்பை பயன்படுத்தி நான் அமைத்த கேள்வி வாக்கியம் அதே போல மும்பைக்கு போறீங்களா யாருடன் அங்கு தங்கி இருக்கிறீர்கள் இதுவுமே வந்து ப்ரெசன்டென்ஸில் உள்ள வாக்கியம் தான் யாருடன் அப்படிங்கிறப்ப வித் ஹூம் அதுக்கடுத்து நம்ம வேர்பு போட்டாகணும் நீங்கள்ங்கிறது சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இருக்கிறீர்கள்ங்கிறது ஆறு அல்லது வேற வரணும் இப்போ அண்ட் சென்டென்ஸ் ஆர் யூ வித் ஹூம் ஆர் யூ இன் மும்பை ஓகேவா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் ஒரு வேர்பு சஸ்பெக்ட் சஸ்பெக்டுங்கிற ஒரு வார்த்தை வந்து மூணு இடங்களில் வரும் நவுனாக வரும் வேர்பாக வரும் அப்ஜெக்டிவாகவும் வரும் சரிங்களா அதனால் நல்ல சென்டென்ஸை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வேர்பாக பார்க்க போகிறோம் சாரி சந்தேகித்தல் சஸ்பெக்டுன்னா நான் ஒருத்தவனை சஸ்பெக்ட் பண்ணுறேன் உதாரணத்துக்கு நீங்கள் என்னை சந்தேகிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா எப்படி கேக்குறது டூ யூ சஸ்பெக்ட் மீ அப்படின்னு நீங்க ஒரு ஆளை பார்த்து கேக்குறீங்க அவர் பதில் என்ன நோ நோனோ சச்சா இல்லைங்க சரி அப்ப என்ன சந்தேகிக்கிறீர்கள பிறகு நீங்கள் யாரை சந்தேகிக்கிறீர்கள் பிறகு நீங்கள் யாரை சந்தேகிக்கிறீர்கள் அப்ப இந்த வாக்கியம் எப்படி வரும்னா தென் whom do you suspect இந்த me என்ன ஆயிடுது இங்க who வந்திருது do you suspect இங்கர் அதே கேள்வி இங்க வருது then whom நான் இதில் சேத்திருக்கான் பிறகு யாரை அப்படி மாதிரி இது வந்து present tense இதே past tenseல வந்தா எப்படி வரும் நேத்திக்கு நீங்க யாரை சந்தேகித்தீர்கள் whom did you புரியுதுங்களா வாக்கிய அமைப்பு கிளியரா இருக்கா சரி இது வந்து ஒருத்தர் கேட்டாருங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கேட்டாரு அவர் யாரை கொண்டு வர சென்றார் யாரை கொண்டு வர அவர் சென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு முன்னாடி அவரை அழைத்து வர கொண்டு வரன்னா அழைத்து வர சென்றார்னு நம்ம சொல்லணும் சரிங்களா அவர் யாரை கொண்டு வர சென்றார் அப்படின்னு கேட்டிருக்கோமா இப்போ நான் வந்து அவர்னு போட்டிருக்கேன இப்போ இந்த இடத்துல லேசா மாத்தணும் ரெண்டு கீ போட்டா புரியாது ராஜு யாரை கொண்டு வர சென்றார்னு நான் வாக்கியம் அமைக்கிறேன் ஓகேவா ராஜுங்கிற நபர் வந்து யாரை அழைச்சிட்டு வரதுக்காக போனாரு அப்படின்னு இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ராஜு அவனை அழைத்து வர சென்றார்னு நான் சொல்லணும் அவனை அழைத்து வர ராஜு சென்றார் அப்படின்னு சொன்னேன்னா இந்த வாக்கியத்துலேருந்து அந்த வாக்கியத்தை நான் அமைக்க முடியும் பாருங்களேன் ராஜு தானே அந்த செயலை செய்கிறாரு ராஜு வென்ட் டு பிரிங்க் ஹிம் கரெக்டாக புரிஞ்சிச்சாப்ப இப்போ இந்த ஹிம்முங்கிறது தான் யாரைன்னு நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க ஓகேவா இப்போ இந்த இடத்த இதை கொண்டு வரீங்க ராஜு யாரை கொண்டு வர சென்றார் ராஜு வென் டு பிரிங் ஹிம் அவரை அழைத்து வர சென்றார் இப்போ யாரைன்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஹிம் இருக்கல அதை ஹூவாக மாற்றுங்க ஹூ சரியா பக்கத்தில் என்ன வரணும் டெட்டு வரணும் டெட்டுங்கிறது சப்ஜெக்ட் வரணும் யார் அந்த சப்ஜெக்ட் ராஜு சோ ஹூம் டிட் ராஜ் ப்ளஸ் கோ 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 போட்டாச்சு போடுங்க டு ப்ரிங் யாரை அழைத்து வருவதற்காக ராஜு சென்றார் யாரை அழைத்து வருவதற்காக அழைத்து வருவதற்கு ராஜு சென்றார் செல் சென்றார் புரியுதா ஆ நெட் கனெக்ஷன் ரொம்ப ப்யோ அதனால தான் நான் வந்து டவுட்ஸ் ஃபுல்லாக பார்க்க முடியல வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நம்ம பார்ப்போம் இல்லாட்டி இதுக்கு அடுத்த கிளாஸு ஹவ் ஹவுல நிறையா இருக்குது அந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பிற்பாடு தான் ஒய் ஓகேவா ஹவோட நிறைய இணைச்சொற்களை வச்சு பார்க்க போகிறோம் டவுட்ஸ் எதுவும் தான் இப்போ கேட்டுருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்